எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுறேன். நம்ம எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும்ன்றது பல பேர் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, எந்த சிச்சுவேஷன்ல எந்த விதமான பழங்களை நம்ம எடுக்கணும்ன்றத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்ப்போம். நம்ம எந்த சிச்சுவேஷன்ல எந்த விதமான பழங்கள் இருக்குமா, சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களோ உணவுகளோ வந்து நம்ம உடம்புக்கு இயற்கையாவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும். எனிவே, யாரா இருந்தாலும் இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாரும் உபயோகப்படுத்துக்கன்றத இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ஒரு சம் சீசன்ல, வெயில் சீசன்ல தான் உங்களுக்கு மாம்பழம் கிடைக்கும், ஒரு சம் சீசன்ல தான் உங்களுக்கு கிருணி பழம், இது போன்ற காய்கறிகள், இப்ப சம்திங் இந்த சீசன்ல எடுத்துக்கிட்டா சில விதமான நாவல் பழம், இது போன்ற விஷயங்கள்ல டெய்லி கிடைக்கதான் கண்டிப்பா கிடைக்காது. ஒரு சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சீசன்ல ஒண்ணுமே கிடைக்காது. அந்த சீசன்ல காய்கறிய காய்கறிகளோ பழங்களோ இருக்கும், பட் அது வந்து அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையா சக்தியை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த கிளைமேட்ல, அந்த ஹாட்டான கிளைமேட்ல கிடைக்கக்கூடிய மாம்பழத்துக்கு வேல்யூ அதிகம். சரி, ஓகே, எல்லாருமே வந்து சீசன்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்துக்கன்றத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.